உங்களோட பிசினஸ் டல்லா இருக்கா? உங்களோட ஈவென்ட் ஷார்ட் ஃபிலிம் அண்ட் மூவிஸ் ப்ரமோட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? அதுக்கான பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் தான் மீசையம் இருக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இவங்க உங்களோட ஆட 70+ ஃபேஸ்புக் பேஜஸ்லயும் 40+ இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் சேனல்ஸ்லயும் ப்ரமோட் பண்ணி தராங்க. கான்டாக்ட் 9003894894. சூர்யா நடிப்புல சூரரை போற்றுப்படம் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மூவி அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்க்கும் போதே எப்படா இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கும். ஜிவி பிரகாஷ் மியூசிக் வேற, இறுதி சுற்று அப்படிங்கிற சக்சஸ்ஃபுல்லான மூவியை கொடுத்த சுதா குங்கோரா இப்போ சூரரை போற்று அப்படிங்கிற மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன விஷயம் பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மூவியோட ட்ரெய்லரை பார்க்கும்போதே சூர்யா ஒரு விமான கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோடு இருக்கிற மாதிரி தான் இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது. இதில் சூர்யாவுக்கு மாரா அப்படிங்கிற நேம் இருக்குது. ஸோ ரியல் மாரா யார், இவர் பேஸ் பண்ணி இந்த படம் உருவாகி இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியுது. பட் யார் அந்த ரியல் மாரா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ ஃப்ளைட்டில் போகணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அது ஒரு பெரிய விஷயம், பணக்காரவங்க மட்டும்தான் அதில் போவாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்த காலம்லாம் போய் இப்போது 4000 ரூபா இருந்தால் போதும், நம்ம எல்லா ஊருக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னு இப்போது போகிற அளவுக்கு வச்சாச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு டெவலப் ஆயாச்சு. ஸோ அதுக்கு யார் காரணம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மிடில் கிளாஸில் பிறந்த கோபிநாத் அப்படிங்கிற ஒருத்தர் இப்போது ஏர்வேஸ் கம்பெனியை உருவாக்கியிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு உயர்ந்திருக்காரு அப்படின்னா எப்படி இது நடந்துச்சு, என்ன மாதிரியான விஷயங்களை இவர் கையாண்டார் அப்படிங்கறதெல்லாமே இப்போ நம்ம பார்க்கலாம். கூடிய மாண்டியா அப்படிங்கிற கிராமத்தில் பிறந்தாரு. ஸ்டடீஸ் ஒர்க் இது எல்லாத்துலேயும் ரொம்ப டேலண்டடான பர்சன் கூட. ஸோ இவர் படிக்கும் போதே தேசிய பாதுகாப்பு அகாடமி எக்ஸாம் எழுதி அதில் பாஸ் பண்ணி இந்தியன் ஏர்வேஸில் ஜாயின் பண்ணுறாரு. ஸோ அப்போது இவருக்கு வயசு 20 அப்படின்னாலும் கூட 1971 நடந்த வங்காள தேசத்து போர்லேயும் கலந்துக்கிட்டாரு. அப்போது 28 ஆர்மியில் இருந்தும் வெளியே வந்தார். அதுக்கப்புறமா இந்த பட்டுப்பூச்சி அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸை கையில் எடுத்தார், செம ப்ராஃபிட் பார்த்தாரு. அதுக்கப்புறமா ஹோட்டல், மோட்டார் சைக்கிள் சேல் அப்படின்னு நிறையா வந்து ப்ராஃபிட் பார்க்க ஆரம்பித்தார், பிஸ்னஸ் நிறையா பண்ண ஆரம்பித்தார். 1997 இவர் லைஃப்பில் ஒரு மேஜிக் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லலாம். 1990 விமானத்தில் ட்ராவல் பண்ணுற எல்லாருமே ரிச்சஸ்ட் பீப்புளாக தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ரீசன். ஸோ ஏன் அந்த ரீசனுக்கான காரணம் என்ன அப்படின்னா, டிக்கெட் ப்ரைஸ், யாராலையுமே அவ்வளோ பணம் கொடுத்து செலவு பண்ணி இன்னொரு ஊருக்கோ நாடுக்கோ போயிட்டு வர முடியாது. ஒரு ஐடியா கிளிக் ஆச்சு அவருக்கு அந்த டைமில், என்ன அப்படின்னா நாம் ஏன் ஒரு விமான கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு அவருக்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் இவர் கையில் வெறும் 6000 மட்டும்தான் இருந்துச்சு. இதை வச்சு நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க, 6000 ரூபா தான் வச்சுருக்க, பட் இதை வச்சு நீ எப்படி ஒரு ஏர்வேஸ் கம்பெனி ஆரம்பிப்ப அப்படின்னு. தன்னோட சொத்தை வித்து ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா ஏர் டெக்கான் ஏவியேஷன் அப்படின்ற ஒரு கம்பெனியை ஆரம்பிச்சார். 2003 மக்களுக்கான விமான சேவைக்கான அப்ரூவலும் இவருக்கு கிடைச்சது. பட் அது கிடைக்கிறதுக்குள்ள அவர் பட்ட கஷ்டம் கொஞ்ச நஞ்சும் கிடையாது. தன்னோட விமான சேவைய சின்ன சின்ன நகரத்துக்கு போயிட்டு வர மாதிரி அரேஞ்ச் பண்ணாரு. பட் டிக்கெட் ப்ரைஸ் ரொம்ப கம்மியா கொடுக்க ஆரம்பிச்சாரு. பட் எல்லாருமே வந்து டிக்கெட் ப்ரைஸ் கம்மியா இருக்கே, பக்கத்து ஊர்களுக்கு போற அளவுக்கு ஒரு ஏர்வேஸ் வந்துருச்சே அப்படின்னு சொல்லி இவங்க ஏர் டெக்கானுக்கு மக்கள் படையெடுக்க ஆரம்பிச்சாங்க. இதை பார்த்த மற்ற ஏர்வேஸ் என்ன பண்ணாங்கன்னா, நம்மளோ டிக்கெட் ப்ரைஸை கம்மி பண்ணால் நம்ம இதுலேயும் ஆள் வருவாங்கன்னு அவங்களும் இதே முறையை கையாண்டாங்க. உடனே மக்கள் எல்லாமே அங்கேயும் ப்ரைஸ் கம்மியாக இருக்கேன்னு சொல்லி தாவ ஆரம்பித்தாங்க. பிஸ்னஸ் அதுலேயே இவருக்கு டோட்டலாக காலி ஆயிடுச்சு. 2007 கிங் ஃபிஷர் கம்பெனியோட வந்து பார்ட்னராக வந்து போனார். பட் அங்கேயும் பெரிய நஷ்டம் ஏற்பட ஏர் டெக்கான் கம்பெனி இழுத்து மூட ஆரம்பிச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்றத யோசிச்சுட்டு இருந்த டைமில் இவரோட விடாமுயற்சியில் அகெயின் ஏர் டெக்கான் 360 அப்படின்ற சரக்கு விமான சேவையோட அந்த விமானத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஸோ இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இப்போ வரைக்கும் இந்த விமானத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டுருக்காரு கோபிநாத். இவர் சின்ன வயசில் என்னதான் கஷ்டப்பட்டாலும் பட் இவரோட இலக்கு என்ன அப்படின்னா, ஒரு விமான கம்பெனியை ஆரம்பிக்கணும், மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கணும், கம்மி செலவில் பக்கத்து ஊர்களுக்கு போயிட்டு வர அளவுக்கு ஒரு விமானத்தை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இவரோட ஒரே எண்ணமாக இருந்துச்சு. எண்ணம் பெரிய அளவுக்கு இருந்தால் முயற்சியும் அதை விட பெரிய அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது தான் இவரோட ஸ்டேட்மெண்ட். ஸோ கண்டிப்பாக விடாமுயற்சி இருக்கணும், அப்போ தான் லைஃப்பில் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றாரு கோபிநாத்.